திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அருகில் இருக்கின்ற சாதாரண ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்தான் கார்த்திக் தீபன் என்ற 28 வயது நிரம்பிய இளைஞன். சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஐடி நிறுவனத்திலே பல ஆண்டுகள் வேலை செய்து தன்னுடைய வருவாயிலே ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து கொண்டே வருகிறார். தன்னுடைய 46 வயதை அவர் கடந்த பின்பு, நான் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும், தன்னுடைய ஊருக்கு சென்று அங்கிருக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஆவலோடு அவர் அங்கே வருகிறார். ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக கடினப்பட்டு உழைத்து சேகரித்த பணத்தை எல்லாம் வைத்து கொண்டு பாதியிலே நிறுத்தப்பட்ட ஏழை எளிய மாணவ மாணவியர்களை மீண்டுமாக பள்ளியில் சேர்த்து அவர்கள் கல்வி கற்க வைக்க வேண்டும் என்கிற ஆவல் அவரிடத்தில் இருந்தது. அதற்கேற்ப தன்னுடைய கிராமத்தை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று ஏழை மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கல்வி புகட்ட ஆரம்பிக்கிறார். கணினி, கணிதம், ஆங்கில வகுப்புகள் போன்ற பலவற்றை அவர் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அவருடைய நண்பர்கள் ஒரு சில பேர் அவரை சந்திக்க வருகிறார்கள். இப்படி மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்த நீ ஏன் இப்படி சாதாரண எளிய குடும்பத்தில் இருக்கிற மாணவ மாணவியருக்கு உதவி செய்ய விரும்புகிறாய் என்று கேட்டபொழுது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் இப்பொழுது பணக்காரனாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொள்கிறீர்கள், ஆனால் நானும் படிக்க வசதியற்ற ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். தினந்தோறும் செங்கல் சூளைக்கு வேலைக்கு சென்று அந்த பணத்தை வைத்து கொண்டு கல்லூரி படிப்பை முடித்து வேலைக்கு சேர்ந்தேன் என்பது உங்களில் நிறைய பேருக்கு தெரியாது என்று சொன்னார். அப்பொழுது அந்த நண்பர்கள் இவற்றையெல்லாம் கேட்டறிந்த பின்பு அவர்களும் உதவி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு சாதனை மிக்க மனிதர்களை உருவாக்கக்கூடிய அந்த செயல் திட்டத்தை அங்கே வடிவமைக்கிறார்கள். ஏன் இப்படி ஒரு நிகழ்வு அங்கே நடைந்திருக்கிறது என்பதை அறிய முற்பட்ட ஒரு சிலர் கார்த்திக் தீபனிடம் வந்து கேட்கிறார்கள், எப்படி இதை உங்களால் செய்ய முடிகிறது என்று கேட்டபொழுது, நான் யாரை பார்த்து கற்றுக்கொண்டேனோ அந்த கற்றுக்கொண்டதன் வழியாக இதை பிரதிபலிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். நான் ஏழை மாணவனாக இருந்த பொழுது என்னுடைய ஆசிரியர் என்னை கவனித்து கொண்டு எப்படி என்னை வழிநடத்தி இந்த உலகிலே வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரோ அதை இன்றைய நாளிலே நான் பிரதிபலித்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து என்னுடைய நண்பர்கள் பிரதிபலிக்கிறார்கள், அவர்களுடைய முகமெல்லாம் நிமிர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாராம். சாதாரண ஏழை எளிய மாணவ மாணவியர்களின் முகங்களில் பிரதிபலிப்பின் முகத்தை கண்டு பாவிக்க தன்னையே கார்த்திக் தீபன் பிரதிபலிக்கிறார் என்பதுதான் உண்மை. அன்னை மரியாவின் முகம் பிரதிபலிப்பின் முகம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னையின் வணக்க மாதத்தினுடைய இறுதி நாளாகி இன்று ஏறக்குறைய அன்னையை பற்றி பல முகங்களை இந்த 30 நாட்களில் உங்களோடு சிந்தித்து பார்த்திருக்கிறேன். முகங்களுக்கெல்லாம் முகவரி கொடுத்த அன்னை மரியாவினுடைய முகங்களை வைத்து எத்தனையோ சிந்தனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சிந்தனைகளெல்லாம் ஒன்று சேர்த்து எது தலைப்பாக இருக்கும் அல்லது எது நல்வழிப்படுத்தும் என்று யோசித்த பொழுது கிடைத்த ஒரு தலைப்பு தான் பிரதிபலிப்பு என்பது. நாம் எதை பார்த்து யாரிடத்திலே கற்றுக்கொள்கிறோமோ அவற்றை நாம் வாழுகிற சமுதாயத்திலே பிரதிபலிக்கின்ற மனிதர்களால் மட்டும்தான் கற்றதை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்ல முடியும் என்பது யதார்த்தமான உண்மை. அன்னையினுடைய முகத்தை பார்த்து பல்வேறு காரியங்களை கற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மை எது உந்தித் தள்ளுகிறது என்று சொன்னால், நாம் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிரதிபலிப்பின் தன்மைகள் தான் நம்மை அடுத்த நிலைக்கு தள்ளிவிடுகிறது என்பதும் உண்மை. யார் ஒருவர் தான் கற்றுக்கொண்டதை மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அப்பொழுதுதான் இந்த கற்றுக்கொண்டதனுடைய தன்மை வலிமை பெறுகிறது என்று அர்த்தம். அக்கறையாக தடைகளை தாண்டிய துன்பத்தில் துவளா ஆறுதல் அளிக்கும் துணிவின்
மன்னிப்பின் முகங்களாக தென்பட்ட அன்னை மரியாவிடத்திலிருந்து அக்கறையாக வாழ்வதும் தடைகளை தாண்டி வாழ்வதும் துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் இருப்பதும் ஆறுதல் அளிக்கின்ற துணிவோடு வாழுகின்ற மன்னிப்பை கொடுக்கின்ற முகங்களாக நாம் கற்றுக்கொண்டோமே, இதை பிரதிபலிப்பன் வழியாகத்தான் அன்னை இடத்திலே தென்படுகிற பிரதிபலிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே போன்று தூய்மையின் முகமாக, பொறுமையின் முகமாக, தவிப்பிலிருந்து மீட்கும் முகமாக, சிறையிலிருந்து மீட்கும் முகமாக, உற்று நோக்கும் முகமாக, அரவணைப்பின் முகமாக, நன்மையின் முகமாக தென்பட்ட அன்னையினுடைய முகங்களை நாம் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் என்று அன்னை விரும்புகிறார். அதே போன்று ஏற்றுக்கொள்ளுகிற முகமாக, வந்த துயர்களையெல்லாம் துடைக்கும் முகமாக, குணப்படுத்தும் முகமாக, கொடுத்தலின் முகமாக, மன நிறைவோடு வாழ்ந்த முகமாக இருந்த அன்னை மரியாவிடத்திலிருந்து உற்று நோக்கி துயர்துடைத்து குணப்படுத்தி கொடுத்தலின் வழியாக மனநிறைவை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று அன்னை நம்மிடத்தில் விரும்புகிறார். அது மட்டுமல்லாமல் துயரங்களை ஏற்ற முகம், துணை நிற்கும் முகம், முன் மாதிரியின் முகம், தேவையற்றவைகளை அகற்றிய முகம், கடந்து வந்த முகம், ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்ட முகம், அடிமையாகாத முகம், இறுதியிலே சந்தித்த முகமாக அன்னை மரியா இருப்பதனுடைய அவசியமே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அன்னையிடம் கற்றுக்கொண்டதை பிரதிபலிக்கின்ற முகங்களாக மாற வேண்டும் என்றுதான் அன்னை இன்றைய நாளிலே ஆசைப்படுகிறார். இனியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெரும்பாலும் மற்றவர் முன்பாக ஒரு பிரதிபலிப்பின் முகமாக தோன்றுவதில்லை என்பது எல்லளவும் சந்தேகப்படக்கூடிய செயலாக அல்ல. ஏனென்று சொன்னால், நாம் கற்றுக்கொண்டதை நாம் மட்டுமே வைத்து கொள்ள விரும்புகிற சமூகமாக இன்று சமூகம் மாறிவிட்டது. அடுத்தவருடைய நலநிலை அக்கறை கொள்ளாத சமூகமாக இன்றைய சமூகம் மாறிவிட்டது. நாம் மற்றவர் முன்பாக எதை பிரதிபலிக்கின்றோமோ அதைத்தான் மற்றவர்கள் பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். எனவேதான் அன்னையினுடைய பாதத்தில் வந்து அமர்கிற நாம் ஒவ்வொருவரும் அன்னையை பார்த்து அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதனுடைய அடிப்படையே அவர் எல்லாவற்றையும் பிரதிபலிக்கிறார். கடவுளுடைய விருப்பத்தை ஏற்றார், தன்னுடைய அன்பு மகனிடம் பரிந்து பேசுகிறார், தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறார், இறை விருப்பம்தான் என்னுடைய விருப்பம் என்பதை ஏற்று நடக்கிறார், சூசையினுடைய கரத்தை பிடித்து கொண்டு கடவுள்தாமை வழிநடத்துகிறார் என்கிற முழுமையான நம்பிக்கையோடு பயணிக்கிறார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார், தன்னுடைய பயணத்தில் வருகிற தடைகளையெல்லாம் தகர்த்து போடுகிறார். ஏனென்றால் கடவுள் எனக்கு வழித்துணையாக இருக்கிறார் என்கிற முழுமையான நம்பிக்கை அன்னை மரியாவிடத்தில் இருந்தது. உதவி செய்கிற பண்பாக இருக்கட்டும், அடுத்தவரை ஏற்றுக்கொள்கிற பண்பாக இருக்கட்டும், அடுத்தவருடைய நலன்களில் அக்கறை கொள்வதாக இருக்கட்டும், அடுத்தவரை புரிந்து கொள்வதாக இருக்கட்டும், இப்படி அன்னைக்குரிய எல்லா பண்புகளையும் பிரதிபலிக்கிற முகமாக அன்னை மரியாவின் முகம் இருந்ததாக இருப்பதால்தான் இனி இருக்கப் போவதால்தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால், அன்னையின் முகத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்னையினுடைய வணக்க மாதமாகிய இந்த மே மாதத்தின் இறுதி நாளிலே அன்னையினுடைய முகங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்த நாம் முகங்களின் முகவரியாக அன்னை திகழ்ந்ததை நினைத்து பெருமைப்படுகிற அதே வேளையிலே அன்னையிடத்திலே பலவற்றை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை மனதார ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் நாமும் மற்றவர் முன்பாக பிரதிபலிக்கின்ற முகமாக மாற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த கார்த்திக் தீபன் என்ற அந்த சாதாரண இளைஞன் தான் பெற்றுக்கொண்டதை மற்றவர் முன்பாக பிரதிபலிக்கின்ற முகமாக காட்சியளித்து தென்படுகிறாரோ, அதே போன்று அன்னையின் முகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையுமே உள்வாங்கி கொண்டு அவற்றை பிரதிபலிக்கின்ற முகங்களாக நம்முடைய முகங்களை மாற்ற இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இத்தகைய அழைப்பில் ஆழமாய் வேரூன்றி அன்னையின் பாதம் அடியோருக்கெல்லாம் ஆறுதல் அளிக்கின்ற பாதம் என்பதை உணர்ந்து மற்றவரின் முன்பாக பிரதிபலிக்கின்ற முகமாக நம்மை மாற்றிக்கொள்வோம். அன்னை மரியாவின் முகம் பிரதிபலிப்பின் முகம்.
கைகளை இறக்கும் இதயம் முழுதும் சுகங்களை நிரப்பும்
தாங்கிட வேண்டும் தவறிய குழந்தைகள் நாங்கள் தாயென தாங்கிட வேண்டும் பயமில்லையே இதயம் முழுதும் சுகங்களை நிரப்பும்